அன்பர்களுக்கு வணக்கம். மேல்மருவத்தூர் அருகே கடம்பூர் இந்த வரப்போட சரிவில் வந்து மஞ்சள் வச்சுருந்தோம். அந்த மஞ்சள் தான் தோண்டிட்டு இருக்கோம். என்ன வருது எப்படி வருதுன்னு பார்ப்போம். சும்மா ஒரு சின்ன ஒரு மஞ்சள் தான் வச்சோங்க. அந்த இடத்த ஒரு நாலு மஞ்சள் வச்சோம். கொஞ்சம் அளவு கொஞ்சம் பெருசாக இருந்தது. இந்த இடம் என்ன வருதுன்னு பார்ப்போம். நல்லா அந்த பக்கம் போட்டு கிளப்புப்பா, அந்த பக்கம் போடு, அடி நல்லா ஆழமாக போடு. இங்கிடு அதை எடு, ஓடி நம்ம மண்ணு அது இல்லை. இதுதான் வித மஞ்சள் இங்கே இருக்கு பாரு ஐயா. இது இதுதான் வித மஞ்சளுங்க. இன்னொன்று சொல்ல மாறணும், நான் வித மஞ்சள் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதுதான் வித மஞ்சள் ஒன்று ரெண்டு. இதுதான் வித மஞ்சள் வச்சுருக்கேன். அது பெரிய என்ன ஒரு தவறு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முன்கூட்டி நான் வைக்கும் போது மஞ்சள் வைக்கும் போது இது மாதிரி ஒரு சின்ன ஒரு மஞ்சளாக வச்சேன். வச்சுட்டு ரொம்ப ஆழத்தில் வச்சேன், ரெண்டு அடிக்கு ஆழத்தில் வச்சேன். மொதல் வருஷம் சரியாக வரல, ஒரு 100 கிராம் 50 கிராம் அது மாதிரி வந்ததுங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட தான் வித மஞ்சள் வாங்கினேன், வாங்கி வச்சேன். இந்த ரெண்டு மஞ்சள் வச்சுருக்கேன். இதான் இந்த இதுதான் வித மஞ்சள். அது காற்று ஒன்ற மாதிரி அழுகி போன ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமாவது வைக்கணுங்க. வித மஞ்சள் வைக்கும் போது ஒன்றுக்கு ஒன்றரை குழியில் வைக்கும் போது ஒரு 100 கிராமாவது வித மஞ்சள் வைக்கணும். இப்போ வந்துக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வரும்லப்பா, 1/4 கிலோ கிட்ட வரும். இடம் வச்சு காமிக்கிறேன், ஒரே ஒரு இடத்த தான் தோணுங்க, ஒன்றுமே இல்லை. சும்மா நட்டுட்டு போயிட்டேன். இங்கே இருக்குது மஞ்சள், இங்கே இருக்குது இதோ வச்சுருக்க மஞ்சள், இங்கே இருக்குது இதோ இங்கே பாருங்கள், இது இதோ இருக்குது மஞ்சள். ஒன்றும் இல்லை, அப்படியே நடவு செஞ்சு போயிட்டு தான். மஞ்சள் வைக்கும் போது விதக வைக்கும் போது ஒன்றுக்கு ஒன்றரை குழி தோண்டி நல்லா காய விட்டு அது கிட்டத்தட்ட ஒரு அடி மண்ணு தள்ளி இந்த அரைடியில் தான் மஞ்சள் வைக்கணும். வித மஞ்சள் வைக்கிறவங்க இந்த முழுசாக இந்த மஞ்சள் வச்சிங்கன்னா இதிலிருந்து கிளவரும், இதுலேருந்து கிளவரும், எல்லா பகுதியிலேருந்து ஒரு 5-6 கிளவரும் கிட்டத்தட்ட கிழங்கு வந்து ஒரு அந்த 1/1 குழிய நிரம்புற அளவுக்கு மஞ்சள் வருங்க. ஆனால் ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதை பாருங்க, இதை உடைப்பா, ஒரு இனுக்காக உடைப்பா. இதை தான் வித மஞ்சளாக பயன்படுத்துகிறாங்க. இப்படி பயன்படுத்தும் போது இதையே ஒரே ஒரு கிழங்காக தாங்க வரும். நீங்கள் இப்படியே புதைச்சிங்கன்னா அங்கேருந்து 5-6 கிளப்பு வந்து 5-6 கிளப்பும் பல கிழங்குகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா விதைக்கு குறைச்சலுக்கு பயன்படுத்திக்கின்னு நம்ம குறைவாக இருக்குன்னு பயன்படுத்தி இந்த ஒரு மஞ்சளை மட்டும் வச்சிங்கன்னா இதுலேருந்து ஒரே ஒரு கிளை தான் வரும். இதுலேருந்து வந்து ஒரே ஒரு பத்தன்னு சொல்லுவாங்கல்ல, பத்தன்னு சொல்லலாம், ஒரு இந்த அளவு மஞ்சள் தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலவும். விதை வைக்கிறதுக்கு பயப்படுவத ஒரு 100 கிராம் அளவுக்கு இது மாதிரி ஒரு அப்படியே முழுசாக வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க முளைப்பு வருது. 1, 2, 3, 4 அங்கங்கே முளைப்பு, 5, 6, 7 முளைப்பு வருது. இது அடுத்த வித மஞ்சள்லாம் வந்து அருமையாக 6-7 போத்துக்கள் கிளம்பி அங்கங்கே வெடித்து பெரிய அளவில் பலன் தரக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ரெண்டு கூட வைக்கலாம். இது மாதிரி வித மஞ்சள் வச்சுன்னா நல்லா வரும். அப்படியே வச்சுருங்க, உங்களுக்கு இது போத்தா இருக்கு அப்படியே வச்சுருக்கீங்கன்னா நல்லா வரும். இதை வந்து சொல்லணும். ஏன்னா முத வருஷம் நான் உடச்சி வச்சேன், சரியாக வரல. ரெண்டாவது வருஷம் கொஞ்சம் ஆழத்தில் வச்சுட்டேன். இந்த வருஷம் தான் ஓரளவு ஐயா ஆலோசனை படி அவரோட தொடர்பு கொண்டு நடவு செய்யும் போது தொடர்பு கொண்டு சரியான ஒரு இதில் வைக்கும் போது நல்ல ஒரு விளைச்சல்னே சொல்லலாம். இது கிட்டத்தட்ட 2 கிலோ பார்த்தீங்க, இது கிட்டத்தட்ட 1 கிலோ வருங்க. இதுவே வந்து 1/2 கிலோக்கு மேலே இருக்குது. நல்லா பெரிய பத்தை வந்திருக்கு. ஒரே ஒரு இடத்த தோணும். தொடர்ந்து மஞ்சள் அறுவடை இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி வித மஞ்சள் வந்து தோண்டி எடுத்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறோம். வித மஞ்சள் வேணுன்றவங்க இந்த வருடம் வித மஞ்சள் எங்கிட்ட வாங்கி பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.